தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இவங்க வந்து கவுன்சிலிங் கூறிய அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து உடனே நம்ம அப்ளை பண்ணுற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்றத ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி காமிக்க முடியாது. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு டேட் ஆஃப் கம்மிங் 19th வந்து நமக்கு டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டேட்டு ஜனவரி 7ஆம் தேதி லாஸ்ட் டேட். இது எல்லாருக்குமே தெரியும். ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பணும். ப்ரிண்ட் எடுத்துகிட்டு ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு பணம்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்றது தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் 162 பெரியார் நகர் இவிஆர் ஹைரோட் கீழ்பாக் சென்னை அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tnhealth.tn.gov.in, அதே போல் tnmedicalselection.org அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு 3 லிங்க்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லிங்க்கில் எந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற ஒரு லிங்க்கும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ட்டு ஒரு லிங்க்கும் இதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்த உடனே பேஜில் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த லாகின் பேஜ் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லாகின் பேஜை யூஸ் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அப்படி இல்லை, ஃப்ரெஷராக நீங்கள் பண்ணும்பொழுது கீழே கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வரும், பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன அப்படின்றத அங்கே நீங்கள் கொடுக்கணும். அதாவது +2 அப்படின்னு வரும். கிளிக் பண்ணிங்கன்னா +2 அப்படின்னு வரும். குவாலிஃபையிங் இயர் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, வெதர் +1 பாஸ்ட் ஆர் ஃபெயில்டு அந்த டீட்டெயில் அங்கே கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பர், ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் டேட் ஆஃப் பர்த்து டிஃபால்ட்டாக அங்கே டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபார்மெட்டில் சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருங்க. HSC ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், +2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், லாகின் ஐடி, என்ன பேரில் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்கணுன்றதுக்கு லாகின் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கேரக்டர்ஸ் வரணும். அந்த 8 கேரக்டர்ஸை ஒரு கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெட்டர்கிட்ட நீங்கள் வந்து நார்மலாக ஸ்மால் லெட்டர் 3 லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நியூமரிக் வேல்யூ எதாவது ஒன்று கொடுங்க. கொடுவே ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று கொடுக்கணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு 8 கேரக்டர்ஸை நீங்கள் கொடுக்கணும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு லெட்டர் நீங்கள் கேப்ஸாக கொடுத்துட்டு மீதி 3 லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கலாம் உங்கள் பேரை கூட. அதுக்கப்புறம் வந்து நியூமரிக்கில் உங்களுடைய டேட்டா ஆஃப் இயரை கொடுத்துங்க. கடைசியாக கூட ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு. அது என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் கொடுக்கணும் பக்கத்தில். அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன பேரில் உங்கள் பேர் இருக்கோ அந்த பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கீழே கொடுத்துடணும். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி, உங்கள் மொபைலுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட்டாக உங்கள் பேர் இருக்கும், அதை விட்டுருங்க. அப்பா பேர் கொடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னு சொன்னால் அந்த நடுவில் இருக்கிற க்ரீன் கலர் பாக்ஸை டிக் கொடுத்துக்குங்க. கீழே டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி என்ன, ரிலிஜன் என்ன, கம்யூனிட்டி என்ன, கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அதெல்லாமே கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இந்தியன்னா இந்தியன் கொடுக்க போகிறீங்க, ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருவீங்க. கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை கொடுத்துருங்க. அந்த கம்யூனிட்டிக்கு கேஸ்ட் வந்து நிறைய கேஸ்ட் வரும் இல்லையா, அந்த கேஸ்ட் என்ன கேஸ்ட்ன்றது கேஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், தவறில்லை. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன் கீழே கேட்டிருப்பாங்க. அதாவது இஷ்யூ டிஸ்ட்ரிக் எது, எந்த தாலுக்கில் வந்து இஷ்யூ பண்ணாங்க, அதுக்கு இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், ரைட்டுங்களா? அது இப்போ தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னா அந்த அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி பேர் அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொடுத்துருங்க. எப்போ அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ டேட்டையும் அங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எஸ் அப்படின்னு எதை செலக்ட் பண்ணாலும் 100 ரூபா நீங்கள் ஸ்பெஷல் சார்ஜஸாக நீங்கள் பண்ண வேண்டியது வரும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால், எமினட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் அப்படின்னு கொடுங்க. சர்வீஸ் மேனாக இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆர் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது எஸ் கொடுங்க. இது மூணில் என்னவாக இருக்கீங்களோ அதை நீங்கள் எஸ்னு கொடுத்துங்க. மீதி ரிமைனிங் எல்லாத்தையும் வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துரு கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அடுத்து கேட்கும். அந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6வதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்தீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். எஸ் ஆர் நோ, எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. அதே போல் ஸ்டடிட் இன் 6th standard to 12th standard கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது செகண்டு, அதுவும் எஸ்னால் எஸ் கொடுங்க. ஆர் நீங்கள் நடுவில் வேறு ஏதாவது ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எதில் வேணால் படிச்சிருக்கலாம், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் 6th to 12th வரைக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும் செகண்ட் ஆப்ஷனை எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ +2 வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடு, யாரெல்லாம் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களோ, எஸ்ன்னு கொடுத்தாலும் நோன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 6th to 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, அதே போல் வந்து உங்கள் ஸ்கூல் டைப் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலா எய்டட் ஸ்கூலா அப்படின்னு கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே க்ளீனாக வந்து 6th to 12th வரைக்கும் எந்த இயரு எந்த ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் என்னவோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில்ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அகாடமிக் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அகாடமிக் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீட் யூஜி 2021 டீட்டெயில் அந்த இடத்துல கொடுக்கணும். அதில் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நீட் ஸ்கோர் என்ன, நீட்டு வந்து எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்ற விவரங்களை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எஸ் அல்லது நோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் +2 நீங்கள் தமிழ்நாடு போர்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். குரூப் கோடு இருக்கும், அந்த குரூப் கோடை கரெக்டாக அந்த ப்ராஸ்பெக்டஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அந்த குரூப் கோடு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எவ்வளோ நீங்கள் பண்ணிங்கன்ற விவரங்களை கொடுத்துருங்க. வேறு ஏதாவது யூஜி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, டிகிரி ஏதாவது படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, அல்லது நோன் கொடுத்துருங்க. ஸோ நோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்டு ஆல் சப்ஜெக்ட் ஆஃப் ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே அட்டெம்ப்டில் எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்களா, அல்லது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 attempt பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு ஒரு 3 subjects ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டாக ஒரு 3 subjects பாஸ் ஆகியிருப்பீங்க, செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிமைனிங் ஏதாவது ஒன்று, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டு செகண்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிங்கன்னா செகண்டுன்னு கொடுங்க. அது உள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரியும், அதன்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த மந்த்து எந்த இயரு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு, 100 மேக்ஸிமம் மார்க்கு 200க்குன்னா 200 கொடுங்க, 100னா 100 கொடுங்க. அந்த 100க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்றதை பக்கத்தில் கொடுத்துடணும். சப்போஸ் 200 இருந்ததுன்னா 200 நீங்கள் 150 எடுத்துருக்கீங்கன்னா 150 அப்படின்னு கொடுத்துருங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு கண்டினியூ, அதாவது சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அடுத்த பேஜில் இன்னும் சில அதர் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க, அந்த அதர் இன்ஃபர்மேஷன் ஈஸியாகவே இருக்கும், அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோடிங், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே அதில் வரும். அதில் வந்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி கையில் தயாராக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸ் நீங்கள் 500 வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது வரும். பே பண்ணி முடிச்சுட்டா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு
நான் ஏற்கனவே சொன்ன அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு. ஸோ சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.